வணக்கம் ஃபேஸ்புக் நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது என்னன்னு சொன்னால், இதான் வந்து தெனரிஃப் நார்த் போர்த்ததெல்லாம் குருஸ். அந்த இடத்துல ஒரு வியூ தான் பாருங்கள். நான் இப்போ சும்மா நடக்க வந்தேன், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைவில் போட்டிருக்கேன். பாருங்க, ஓகே, என் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படையில் இல்லாட்டி யூடியூப் சேனல் பார்க்கலைன்னு சொன்னால், என்னோடய யூடியூப் சேனல் லிங்க் வந்து கீழே இருக்குது, அதில் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், போய் நீங்கள் பாருங்கள். நான் இங்கே வீடியோலாம் நிறைய போட்டிருக்கிறேன், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்றா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மற்றது ஓகே, லைக் போட ஒரு விருப்பம் வந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஒரு லைக்கை போகிறதால எதுவுமே நடக்க போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும்தான். ஓகே, நீங்கள் பாருங்கள், நிறைய வீடியோ இந்த சேனலில் இருக்குது. நிறைய இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் போயிட்டு பாருங்கள். இந்த லாக்டவுன் முடிய யாராவது தெனரிஃபுக்கு வர நினைச்சிங்கன்னு சொன்னால், இங்கே அங்கே பிரச்சனை இல்லை, சூப்பரான இடம். உங்களுக்கு கோஸ்ட்லாம் குறைய காசு தான் முடியும், கணக்காசு முடியாது. ஹோட்டல் எடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் லாக்டவுனால் ஒன்றும் செய்யலாது, மற்றபடி ஓகே. அழகான இடத்தை பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு பேர் வந்து லவேரா. ஸ்பானிஷ் இடம்னுடைய கொஞ்சம் பேர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். தெனரிஃபே நார்த், இது வந்து கெனரி ஐலாண்ட். 7 தீவு இருக்குது, அந்த தீவில் ஒரு தீவு தான் தெனரிஃப். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்திருக்க சான்ஸ் இருக்குது. இது வரையில்லைன்னு சொன்னால் வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வராட்டி வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் காட்டுறேன் இப்போ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது, அதில் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்க்கலீங்கன்னு சொன்னால் உங்களோட கமெண்ட் அதில் எழுதுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ லாக்டவுன் வந்து எடுத்துட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் மாஸ்க் போட்டுன்னு தான் நீங்கள் வெளியில் வரணும், அது மட்டும்தான் இங்கே வந்து தடையன்று சொல்லலாம். மட்டும்படி ஓகே. இப்போ ரெஸ்டாரண்ட்டில் போயெல்லாம் சாப்பிட்லாம், ஆனால் வந்து இப்போ இந்த 1 மீட்டர் இடைவெளி இருக்கணும். மற்றபடி ஓகே. பட் கொரோனா என்ன சொல்ல, ஊசி போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஊசி போட்டால் வந்து என்னென்ன பிரச்சனைனு சொன்னால், பிரச்சனைனு சொல்கிறதுக்குல, இப்போ ஊசி போட்டோன்னா கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் என்ன வீக்கான மாதிரி, கொஞ்சம் குளிர்த்தன்மையாக இருக்காமட்டு போட்டவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் பேசனாக்கள், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை வந்து சொல்கிறாங்க. பட் அதுண்ட உண்மையான நிலவரம் தெரியவில்லை. அப்படியே நாங்கள் இந்த பக்கம் அப்படியே போவோம் என்று சொன்னால், ரோட்டை க்ராஸ் பண்ணி இங்கே கூடுதலாக வந்து டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வருவாங்க. இங்கே நார்மலாக எல்லா நாட்லேருந்து வருவாங்க, நிறைய டூரிஸ்ட் வந்து என்னென்னு சொல்கிறது இங்கே இருக்கிறாங்க, வந்து செட்டில் ஆகியிருக்கிறாங்க நிறைய டூரிஸ்ட் இங்கே. அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன், அதான் வந்து கடல் வந்து பொத்ததெல்லாம் குருசன் சொல்கிறது, பிளாயான்னு சொல்கிறது இங்கே இங்கே பாசையில். அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன், இந்த சேனலில் இருக்குது. மற்றும்படி இப்போ இன்னும் 20 வீடியோ நான் எடுத்திருக்கிறேன், அது வரும் இந்த வாரக்கிழமை, இந்த கிழமையில் வரும் நினைக்கிறேன்.
கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. மற்ற கொரோனா தானே, கொஞ்சம் வெளியில் போகிறேன் ரிஸ்க்கு. மற்ற நீங்கள் ஸ்பெயினுக்கு போய் வரேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். பிசிஆர் டெஸ்ட் இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. இப்போ நாம் வந்தனால் நம்ம பிசிஆர் டெஸ்ட் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால், இப்போதைக்கு வர்றதா இருந்தால் நீங்கள் கட்டாயம் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊர் மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து யூரோப்பில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் வாழைப்பழம் வந்துருக்கும் பாருங்கள். அதில் வந்து கனரி ஐலாண்டில் கனரியாஸ்ன்னு எழுதியிருப்பாங்க, அது இங்கே தான் வர்றது. ஏன்னா இங்கே வாழைப்பழம் டேஸ்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் நோமல் வாழைப்பழத்துக்கும் கனரி ஐலாண்ட் வாழைப்பழத்துக்கும் வில வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா கூடையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 மணி இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் வெயில் போயிட்டு லைட்டாக ஒரு காத்தடிக்கும், பட் ஓகே சும்மா ஃபுல் ஓவரன்னு போடுறதில்ல, சும்மா வரலாம். வெதருக்கு வந்து சூப்பர் இடம், குளிர் இருக்காது. வருஷத்தில் அப்படிப்போம், ஓகே வருஷத்தில் வந்து 3 மாதத்துக்கு தான் குளிர் இருக்கும். மற்ற நாளில் வந்து வெயில் தான். கொஞ்சம் போ, என்ன சொன்னால் இது வந்து ஒரு மலை மலைப்பிரதேசம் தான்னு சொல்லணும். வந்து மலையை குடஞ்சு தான் எடுத்து வச்சுருக்குறாங்க, அதனால் கொஞ்சம் ஏத்தமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தோராதான்னு சொல்கிறது ஒரு பியர் ஃபேக்ட்ரி, அதை இந்திய பியர் ஃபேக்ட்ரி இது. அப்படியே போனான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மேலே இருந்து காட்டன் வியூ கொஞ்சம், அதை நான் இப்போ நான் கொஞ்சம் உயரத்தை அன்னிக்கிறபடியாக வியூலான உங்களுக்கு படியாக பார்க்கலாம். இந்த மாஸ்க் போட்டபடியாக கொஞ்சம் கலைக்குது வீடியோ எடுக்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலையில் தான் வீடுகள் இருக்கும். இது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லிட்டர் பெட்ரோல் விலை வந்து 96 சென்ஸ், அதாவது 1 யூரோக்கு 4 சென்ஸ் குறைவு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இங்கே பாருங்கள், இந்த மேலே மலையில் பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, அதெல்லாம் வீடு. ஒரு பஸ் ஸ்டாப், இது ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு. இந்த இடத்துல வந்தீங்க சொன்னால் ஏதாவது என்ன சொல்கிறது சீ ஃபுட் சாப்பிடலாம், அதாவது மீன் சாப்பாடு ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் வந்து ரியலே ஹோஸ். ஓகே நான் வந்துட்டேன். ஓகே பாருங்க இதை வந்துட்டுருக்கு, இதுக்குள்ள போகலாம் தெரியல, அதான் பிரச்சனை. அதை அறிப்பா மேலே வரலாம், உங்களுக்கு இந்த ஃபுல் வியூவும் தெரியுதா? இந்த இருக்கு பாருங்க, பாருங்க இது மேலே வரைக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும். இது ஒரு பாலம் உண்டு, அதுக்கு மேலே ஏறி நடந்து போகிறது, கீழே வானம் போகுது. ஓகே பார்த்தீங்களா,
இதுதான் தெனரிஃப் நார்த், அதாவது வடக்கு பக்கம். மேலே வீடு, அப்படியே நீங்கள் போனீங்கடா பாருங்கள், இது எல்லாமே வீடு தான். மிஸ் பண்ணிடாதீங்க. பங்காள வந்து அதோட கடல் அப்படியே முடியுது, கடல் முடிஞ்சோன்னா இந்தியாவில் ஃபுல்லாக மேலே. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே. குளிர் வந்துட்டு உள்ளோரம் கொண்டு வரையில் இனி கொஞ்சம் வீட்டை கிளம்ப முடியா என்னடா சும்மா அந்த வருத்தத்தோட கூட. ஓகே பாருங்க, ஓகே பாருங்க இந்த புல்லா. ஓகே இனி அப்படி ரிட்டர்ன் ஆக வேண்டியா, திரும்ப வேண்டியா அப்படி.